ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரத்தின் தரமான வெறித்தனமான கண்டனம் தான். ஏன்னா நீங்கள் எல்லாருமே கேட்டுருந்தீங்க டிஜிபி ஸ்பீடோட தமிழில் எப்படி மேக் பண்ணுறதுன்னு எக்கச்சக்கமான பேருங்க. நேற்று நான் என்ன வீடியோன்னு போட்டு கேட்டதுக்கு எக்கச்சக்கமான கமாண்டி தான் வந்துருந்துச்சு. ஆனால் வந்து அந்த வீடியோ கலையை போட்டுவிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபயருக்கான யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு வீடியோக்கு உயிரே தம்ப்நெயில் தான், அது எல்லாருக்குமே தெரியும். அதை பார்த்து கிளிக் பண்ணி வர போகிறாங்க. அது எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கோ அதை பார்த்தா வந்து வியூவர்ஸ் வந்து உள்ளக்க வர போகிறாங்க. அது வந்து ஏனோ தானோன்னு சொல்லி கொடுக்காம வெறித்தனமாக தரத்தின் தரமாக சொல்லி தருவோம். ஆனால் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆனில் போடுங்க. நீங்கள் நினச்ச மாதிரியான நீங்கள் கேட்குற மாதிரி வீடியோக்குள்ள இந்த சேனலில் வரும். ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் எந்நேரமும் பாஸ்வேர்டு வரலாம். அதுவும் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நான் வாயில் சொல்லுவேன். அதனால் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த நேரத்தில் ஒன்று எனக்கே தெரியாது, எந்த நேரத்தில் சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த பேதியில் போவாண்டே ஏண்டா, நீங்கள் மேலேருந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க, கீழே வந்தோன்னா அடிக்கிறாங்க. இதுனா ஒரு பொழப்பாடா டே, ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து மோதுங்கடா அப்படின்னு சொன்னால் கேட்குறாங்களா, அதெல்லாம் விடுங்க பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கான தமிழ்குரிய பாஸ்வேர்டு எல்லாமே வீடியோக்குள்ளே தான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா பிஎஸ்சிஸ்னா வேணாம் ப்ரோ, பிக்சல் ஆப்பில் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆனால் வந்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எவனோ ஒருத்தன் பண்ண பிஎல்பி ஃபைல் வந்து உங்களுக்கு வேணுமா, இல்லை நீங்களே பண்ணுற ஓனா பண்ணுற உங்களோட திறமை வேணுமா நீங்களே சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நீங்களாக பண்ணுங்கள், அப்போ தான் வந்து வாழ்க்கையில் அடுத்து என்னோட சொல்கிறேன் பாருங்கள். சரி, லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. ஸோ மக்களே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிக்சல் லேபில் வந்து உங்களோட ஃபாண்ட்டை வந்து, நான் ஃபாண்ட்டோட லிங்க் இந்த மூரசலான்ட் ஃபாண்ட்டு தான், அது முக்கால்வாசி பேருக்கு தெரியுங்க அந்த ஃபாண்ட்டு. அந்த ஃபாண்ட்டை நான் பேக்கில் கொடுத்துருப்பேன் சரியா. அதை வந்து எப்படி அந்த ஃபாண்ட்டை வந்து எப்படி பிக்சல் லேபில் கொண்டு வரணும்னு ஒரு வீடியோ லிங்க் போட்டிருப்பேன். அது எல்லாமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தாலே என்னென்னு கரெக்டாக தெரியும். ஆனால் வந்து பாஸ்வேர்டையும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் உள்ளதையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிசிக்குள்ள வந்துட்டு பிஎஸ்சிசி எப்படி டவுன்லோட் பண்ணுறோம்னு நம்ம சேனலில் போட்டிருப்போம். அதிலையும் போயிட்டு பார்த்துக்கலாம். பிஎஸ்சிசி ஃபுல் டுட்டோரியல்னு போட்டிருப்போம், அந்த வீடியோவில் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிசிக்குள்ள 1880 என்னடா சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு தானே இருக்குது. சரி, 1080 வாய் குழந்தைங்க காலங்காத்தால் உட்காந்து வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் ஒன்றுமே மைண்டில் வர மாட்டேது, ஏதோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுன்னு என்ன சொல்கிறாங்க. அதெல்லாம் காலங்காத்தால் வீடியோ போடுறது, சரி அதை விடுங்க, அதனால் நமக்கு தேவையாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓரளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒபிசிட்டி எதுக்கிட்ட மைனஸ் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த ஏரியாஸ் வந்து தெரியும் எந்தெந்த இடத்துல நம்ம ஜூம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அதனால தான் மைனஸ் பண்ணி பண்ணுறது. நீங்கள் இந்த எஃபெக்ட்ஸில் வந்து இந்த கலர் ஃபில்டரில் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, நான் வைக்கிற மாதிரியே சேச்சுரேஷன் எல்லாமே பார்த்து பார்த்து வச்சுருங்க. வச்சுட்டு ஷார்பன் இருக்கும் அந்த எஃபெக்ட்ஸில், அதை போயிட்டு ரொம்ப வைக்காதீங்க, ஓரளவுக்கு வாங்கி. இது எதுக்குன்னா இந்த தம்ப்நெயிலை கொஞ்சம் டீட்டெயிலாக கட்டுறதுக்கு, வேறு ஒன்றுக்கு இல்லை. இப்போ ஷார்பன் கொஞ்சம் வச்சுட்டோமா, வச்சுட்டு நான் என்ன ரேஷியோவில் வைக்கிறோனோ அதே கூட வைக்கலாம், இல்லைனா அது உங்கள் இமேஜுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன பண்ணணும்னா, இதே இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள வெறித்தனமாக என்ன கிளிக் பைட் பண்ணுறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சோலோ ஸ்குவாடு நல்ல பிளேயராக விளையாண்டுருப்பீங்க, ஆனால் வந்து தம்ப்நெயில் வந்து நல்லா வச்சுருப்பீங்களான்னா கண்டிப்பாக வந்து வைக்க முடியாது. ஆனால் சொல்கிறேன்ல, தம்ப்நெயில் தான் ஒரு வீடியோவுக்கு வந்து உசுரே, அதை பார்த்து தான் வந்து கிளிக் பண்ணி வரப்போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுவும் நான் பேக் லிங்கில் வந்து கொடுத்துருப்பேன், வெறித்தனமாக இருக்கும், பார்த்தோன்னே மறந்துருப்பீங்கட்டே. இதுனா எங்கடா போய் எடுத்த அப்படின்னா, இதுனா அப்படித்தாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஓடி வர்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஜூம் பண்ணி வச்சிடக்கூடாது. உங்களுக்கே தெரியும்ல ஃப்ரீ ஃபயரில் எந்த கேரக்டர் எந்த சைஸில் இருக்கும் எந்த இடத்துல இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சைஸில் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மொத்தத்தில் தம்ப்நெயிலை பொறுத்தளவு மொத்தத்தில் எடிட்டிங்ட்டு வந்துட்டாலே அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான், அட்ஜஸ்ட்மெண்ட் யார் வந்து நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து தம்ப்நெயில் எந்த விஷயமாக இருந்தாலும் வெறித்தனமாக இருக்கும். அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பொறுமையாக உட்காந்து பண்ணுங்கள் சரியா. என்ன சொல்கிறது, ஸ்பீடாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானே பண்ணாதீங்க எந்த விஷயத்தையுமே. அதான் நான் வாழ்க்கை எப்போவுமே சொல்கிறது, ஏனோ தானே எதையுமே பண்ணாதீங்க. ஒன்று பண்ணால் என்ன சொல்கிறது, நமக்கு பிரயோஜனமாகணும், பார்க்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், எல்லாத்துக்குமே நல்லா இருக்கணும். அதனால தான் பண்ண போகிறது நம்ம. அதனால் இதையும் வந்து ஷார்பன் வந்து வச்சுக்கோங்க. இந்த ஓரத்தில் வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கும், அதையும் நான் உங்களுக்கு கட் பண்ணி தான் எல்லா லைனுமே கொடுப்பேன். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டே பண்ணுறதுனால லைனு அது இதுன்னு கண்ட கர்மமும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மெர்ச் டவுன் பண்ணிக்கோங்க, அப்பவும் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு கிளிக் போயிட்டு
எல்லாமே ஓடி வர்ற மாதிரி, வாசல்லேருந்து இப்போ ஓடி வர்ற மாதிரி இருக்கணும்ல. இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலில் வெறித்தனமாக வச்சுக்கலாம். நான் எல்லாமே பேக் லிங்கில் கொடுப்பேன். ஆனால் பாஸ்வேர்டு எப்போ வரும்னு எனக்கே தெரியாது, வாயில் தான் சொல்லுவேன். அதில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதையும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க, கொடுத்துட்டு மெரிஜ் டவுன் பண்ணிடுங்க. வேறு என்ன இன்னும் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு என்னடா குறையுது, எல்லாமே ஓகே தான்டா அப்படின்னா என்ன பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ட்ராப் ஷேடோ. இந்த ஷேடோ இதுக்கு கொடுக்குறோம்னா, நம்ம ஃப்ரீ ஃபயரில் எப்படியும் எல்லா இடத்துலையுமே ஷேடோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதாவது நிழல். சரியா, அந்த நிழல் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் அந்த தம்ப்நெயில் வந்து கரெக்டான ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி லேயரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. எம்டி லேயர்னால் தெரியும்ல, இது உங்களுக்கு பிஎஸ்சிஸ்னால் என்னன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் பிஎஸ்சிசி ஃபுல் டுட்டோரியல்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துட்டு ஒரு இது போட்டிருப்போம். அதில் போய்ட்டு பார்த்து பிஎஸ்சிஸ்னால் என்ன, ஏது எது இது எதுக்கு பயன்படுது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இதை மாதிரி எம்டி லேயர் கிரியேட் பண்ணிட்டு, இதை மாதிரி ஒரு மஞ்சள் கலரை சூஸ் பண்ணிட்டு, இதை மாதிரி அங்கங்கே ப்ரெஷ் அடிச்சு விட்டு கிளேசியம் ப்ளூ கொடுத்துருங்க. நிறைய பேர் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறீங்களா எஃபெக்ட் யூஸ் பண்ணுறீங்களான்னு ஒரு கருமாந்திரம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பிஎஸ்சிஸில் அவ்வளோ பண்ண மாட்டேன், எல்லாமே ஃபோட்டோஷாப்பில் தான் பண்ணுறது. ஆனால் வந்து இந்த உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரணுமே அப்படின்ற காரணத்தினால தான் நான் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இல்லை, ஏதோ தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக போடுறேன். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் பண்ணுற மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸில் போயிட்டு அந்த கலரை ப்ளூ கலராக மாற்றிட்டிங்கன்னா, ஏன்னா வந்து வானம் வந்து ப்ளூ கலராக தான் தெரிய போதும். அதனால் மேலே வந்து ப்ளூ கலர், கீழே வந்து ஆரஞ்சு கலர், அது வந்து உங்கள் இஷ்டம், என்ன கலர் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து பர்சனலி இந்த கலர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருமத்துக்கு இதுக்கு தான் நெட்டு ஆன் பண்ணி வைக்கிறது கிடையாது, ஒரே குரூப்லேருந்து மெசேஜாக வருங்க, வெறிய ஏற்றுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இருங்கடா எனக்கே நான் வர மாட்டேன், நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்கள். என்னோ பண்ணி வச்சேன், என்னடா நம்ம பண்ண ஃபாண்ட்டு, இந்த ஃபாண்ட் எப்படி மாப்பிள்ள மேக் பண்ணுறதுனா, இதுக்கும் வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா வந்து எல்லாத்தையுமே நான் வீடியோவில் ஒவ்வொன்றா மேக் பண்ணுறது அது பண்ணுறது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும், யாரும் பார்க்க மாட்டீங்க. அதுதான் மேட்டர், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் வந்து இந்த ஃபாண்ட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு தடவை போட்டிருக்கேன், ரைட்டா. இப்போ வந்து தெரியாமல் இந்த டூலை யூஸ் பண்ணி தெரியாமல் ஒரு மாதிரி ஃபாண்ட் ஆயிடுச்சு, அதனால் திரும்பியும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்துட்டு ஆட் பண்ணி விட்டு, இந்த ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக அப்படி சைட் பண்ணிங்கன்னா, ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அப்படி வரும். அதை ஒரு அளவுக்கு உங்கள் தம்ப்நெயிலில் எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபாண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருப்பேன். எல்லாத்துக்குமே நீங்கள் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனை பார்த்தாலே எல்லாமே புரியும். ஆனால் வந்து எல்லாமே ஸ்கிப்பனாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ நான் சொல்கிறேன்ல, இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும்ல, டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு பார்க்கணும் அதில் வந்து இருக்குன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஸ்கிப் பண்ணி பார்க்குறனால தான் அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, பாஸ்வேர்டு தெரில, அது தெரிலன்னு சொல்லிட்டு என் தாலியை அறுக்கிறாங்க, என்ன பண்ணுறேன்னே தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கலாம், போட்டு என்ன பண்ணுங்கள், ட்ராப் ஷேடோவை கொடுத்து விட்ருங்க, இன்டென்சிட்டி வெறித்தனமாக வச்சு விட்ருங்க, ஃபுல்லாக வச்சு விட்டு ப்ளூரை கொடுத்து ஒரு 23 ஃபஸ்ட்டு வாங்கி, அந்த டிஸ்டன்ஸ் ஒரு 4 இருக்கணும், 23 தான், ஒரு 6 வாங்கி ஃபர்ஸ்ட் வச்சுட்டு திரும்பி ட்ராப் ஷேடோ கொடுத்து திரும்பி ப்ளூர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் வைக்கிற மாதிரி ஒரு 93 வச்சுருக்கேன், அதே மாதிரி வச்சுருங்க. இதுதான் வந்து ஹைலைட்டாக காட்டும் அந்த ஃபாண்ட்டே. ஓகேவா, அந்த ஃபாண்ட் எப்படி பண்ணுறதும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது முடிச்சாச்சா, இதை என்ன பண்ணுங்கள், மெல்ச் டவுன் பண்ணிடுங்க. கீழே எப்போவுமே டூப்ளிகேட் லேயர் போட்டு பண்ணுங்கள், ஏன்னா வந்து மேலே உள்ள லேயரில் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா கீழே உள்ளதை டிலீட் பண்ணிட்டு மாற்றிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆரோவோட பிஎன்ஜி நான் கொடுத்துருப்பேன். இந்த ஆரோ வந்து எதுக்குன்னா, எந்தெந்த இடத்துல ஓடி வர்றாங்களோ அந்த இடத்துல கரெக்டாக காமிச்சு விடுங்க, அப்போ தான் கிளிக் பைட்டுன்றது வெறியாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிச்சு நம்ம வந்து என்ன ஃபாண்ட் மேக் பண்ணிக்கோமோ, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் மேக்கிங் சோலோ வெர்சஸ் ஸ்குவாட்னு மேக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக, இதுனால் நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுனால் நானே உங்களுக்கு அதில் பண்ணி தந்திருக்கேங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இந்த ஆரோஸ் இல்லைனா ஷேடோ கொடுத்து எல்லாமே நான் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் அவ்வளோ ஷேடோனா வைக்க தேவையில்லை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் போட்டு கரெக்டாக எந்தெந்த இடத்துல ஆள் வரணுமோ அந்த இடத்துல வச்சுருங்க. இந்த ஃப்ளிப்பு பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஃப்ளிப் பண்ணால் அந்த ஆரோ வந்து அங்கிட்டு இங்கிட்டு திரும்பும், அவ்வளோதான், ரைட்டாக. இப்போ திரும்பி டூப்ளிகேட்டில் ஏற்று போட்டு ஓரளவுக்கு ஆரோ வைங்க. நானே 3 வைக்கிறதே கொஞ்சம் பெருசு தான், ஒரு 2 வச்சா கரெக்டாக இருக்கும். நான் கிளிக் போயிட்டா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 3 வைக்கிறேன். நீங்கள் 10-15 தூக்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக எவனும் இந்த தமிழில் பக்கமே வரமாட்டேன், பார்த்தாலே கிளிக் போயிட்டுன்னு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி மேக எஃபெக்ட் இருக்கா, இதை வந்து ஓவர்லே பண்ணிவிட்டு நான் வைக்கிற மாதிரி ஒரு 30 வச்சுருங்க. இப்போ வச்சுட்டு டூப்ளிகேட் போட்டு திரும்பி அதை ஃப்ளிப் பண்ணி இந்த பக்கம் வச்சுருங்க. நான் உங்களுக்கு 2 பக்கமே கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருப்பேன், அதனால் ஃப்ளிப் பண்ணனா தேவையில்லை. திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த எரேஸ் ஆப்ஷனை தொட்டு அங்கங்கே எரேஸ் பண்ணிடுங்க. இது எதுக்கு எரேஸ் பண்ணுறோம்னா, அது வந்து நம்ம ஓவர்லே பண்ணியிருக்கோம் தெரியுமில, அதனால் வந்து ஓவர் டார்க்னஸ்ஸாக இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா. அதனால் எட்ஜஸ் இல்லைனா லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டார்க்னஸ் வந்து தெரியாது, ஒபிசிட்டி ஃபுல்லாக வச்சுட்டு எட்ஜஸ் இல்லைனா அங்கங்கே எரேஸ் பண்ணி விட்ருங்க. அதனால தான் சொல்கிறேன், எரேஸ் பண்ணி விட்டிங்கன்னா வெறித்தனமாக இருக்கும் தமிழில் பார்க்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையுமே கரெக்டாக ஓரளவுக்கு வச்சுட்டு மெஜிட் ஒன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா,
சாரி இந்த ஒரு பார்டர் லைன், இந்த ஒரு பார்டர் லைன் எதுக்குடா மாப்பிள்ள அப்படின்னா, நீ நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பிக் யூடியூபர், ஏன்னா நானே டிஜிபி ஸ்பீடுக்கு நான் தான் பண்ணுவேன் தமிழ்நிலையில், அதே மாதிரி கேம் பிளே தமிழ்நிலையில் மற்ற எல்லா தமிழ்நிலையுமே ஓவர்லே கொடுத்து இப்படி வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தமிழ்நிலையை விட்டு வெளியே வந்து ஒரு மாதிரி பிளாக்க, உள்ளக்க வந்து தமிழ்நிலை பிளாக்காக தெரியும், வெளியே வந்து லைட்டாக ஒயிட் லைன் மாதிரி தெரியும். இது நிறைய தடவை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாது. எல்லாமே நம்ம சேனலில் சொல்லிக் கொடுப்போம், ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அதுவும் பெல் பட்டன் ஆளில் போடுங்க, அப்போ தான் வந்து மறக்காமல் நான் போடுற வீடியோ எல்லாமே வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, அங்கே வந்து நான் நாளைக்கு வீடியோ போட போகிறேன்னா இன்றைக்கி என்னடா தமிழில் நாளைக்கு வச்சு போட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே ஃபஸ்ட்டே கொடுத்துருவேன். அது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா அங்கே வந்து பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ட்ராப் ஷேடோ பண்ணி வச்சுட்டு ஒயிட் கலரில் கொடுத்துட்டு ப்ளூரை ஃபுல்லாக குறைச்சி விட்டுட்டு டிஸ்டன்ஸ் ஒரு 8 வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரோக் லைன் மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்புறம் திரும்பி பிளாக்கில் மாற்றிட்டு இன்டென்சிட்டியை கம்மி பண்ணி வச்சுட்டு டிஸ்டன்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டிங்கன்னா அது ஒரு ஷேடோவாக தெரியும். நம்ம பண்ணுறதெல்லாம் அங்கே இருக்குது. இப்போ வந்து நான் அடுத்தவனை பார்த்து பண்ணுறதுக்குன்னு இல்லை, நம்ம வந்து ஒரு டுட்டோரியல் பார்த்தா நம்ம பண்ணுறேன்னு சொல்லிட்டு இல்லை, என்னோடய டுட்டோரியல் பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இல்லை. ஆனால் வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதவன், ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் வரும்போது எனக்கு யாருமே சொல்லினா தரல இது அதுன்னு, அப்படியே டுட்டோரியல் பார்த்தாலும் எல்லாம் கேடுகட்ட தரமாக செஞ்சு வச்சுருப்பாங்க. நல்லாவே இருக்காது, இந்த ஹிந்திக்கார பயிலுக்கு தான் ஏதோ 2-3 நல்லா பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம தமிழில் அந்தளவுக்கு எவனும் யாருமே நல்லா பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு, பண்ண மாட்டாங்கன்னா யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ இல்லை வேறு என்னன்னு தெரியல எனக்கு அது. ஆனால் வந்து அதனால தான் நானாக ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு அப்படியே நமக்கு தெரிஞ்சால் 4 பேர் சொல்லிக் கொடுக்கணுமே அப்படின்ற காரணத்தினால தான் இந்த யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்லேயே இந்த ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு எதுக்கு வைக்கிறோம்னா, நம்ம வச்சிருக்க டைட்டில் அப்படி என்ன வச்சுருக்கோம், ரெக்கார்ட் மேக்கிங் சோலோ வெர்சஸ் ஸ்குவாடு. அதனால் என்ன பண்ணுறோம்னா, சோலோ வெர்சஸ் ஸ்குவாடுக்கு அந்த ரெக்கார்ட் மேக்கிங்காக இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் சிம்பிள் போடுறோம், இதுக்கும் ட்ராப் ஷேடோ கொடுத்து விட்றோம், கொடுத்து விட்டால் தான் வெறித்தனமாகும். இதுக்கப்புறம் முடிஞ்சா தம்பனையில் என்ன பண்ணோம், சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா, இங்கே கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்து ஐயோ எந்த கரு அதை பண்ணிவிட்டு இங்கே ஜேபிஜியில் வச்சு சேவ் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழோட எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. இப்போது தமிழுக்குரிய அந்த பேக்கோட பாஸ்வேர்டு லிங்க் என்னடா சார், பாஸ்வேர்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மெடோ டிஜிபி ஸ்பீடு 7 நம்பர் வந்து 7 ஓகேவா. இப்போ எல்லாமே கேப்லெட்டரில் போடுங்க, மெடோன்றதும் கேப்லெட்டர், டிஜிபி ஸ்பீடுன்றதும் கேப்லெட்டர், ஃபுல்லுமே ஸ்பேஸ் விடாமல் அது 7 ஃபுல்லுமே ஸ்பேஸ் விடாமல் ஃபுல்லி கேப்லெட்டர் எல்லாமே பார்த்து போட்டுருங்க. இதான் வந்து பாஸ்வேர்டு. யார் வந்து சொல்லாதீங்க, நானே வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். அதையும் பார்த்துக்கோங்க, யாரும் கேட்காதீங்க தயவுசெய்து. ஃபுல்லாக வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோம். கீழே வந்து டவுன்லோட் லிங்க்கு அந்த கான்டெக்ட் எல்லாமே மறக்காமல் பார்த்துட்டு போங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் போடுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.